இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அந்நிய தொழிலாளர்கள் தருவிப்பு. பாரம்பரிய நாடுகளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டாம். அந்நிய நாட்டு தொழிலாளர்களை தருவிப்பதில் பாரம்பரிய நாடுகளை மட்டுமே சார்ந்திருக்கும் போக்கை தொழில் நிறுவனங்களும் முதலாளிமார்களும் கைவிட வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்நிய தொழிலாளர்களை எடுப்பதில் புத்ராஜயா 15 நாடுகளை அங்கீகரித்துள்ளது. அந்த நாடுகளிலிருந்து தொழிலாளர்களை தருவிப்பது மற்றும் வேலைக்கு அமர்த்துவது முதலியவற்றை கருத்தில் கொள்ளுமாறு முதலாளிமார்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். அதே வேளையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. உள்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு, தொழில்துறையினர் மற்றும் வர்த்தக சங்கங்களுடன் இம்மாதம் இறுதி வரையில் பலதரப்பட்ட சந்திப்புகளையும் கூட்டங்களையும் கலந்துரையாடல்களையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சுக்ஸோவின் பெஞ்சானா கர்ஜயா திட்டத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நிதி பெற்றவர்களுக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டு வரும் கைது நடவடிக்கையில் நேற்று இரவு வரையில் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆக கடைசியாக 46 வயது நிறுவன இயக்குநர் ஒருவர் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமை அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் நிறுவனம் ஒன்றின் நிர்வாகிகளாக பணியாற்றி வந்த 35 மற்றும் 46 வயதுடைய இரு நபர்கள் குவந்தானில் பகாங் மாநில SPRM-ஆல் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு எந்தவொரு பயிற்சியும் நடத்தப்படாமலேயே அந்த 46 வயது நிறுவன இயக்குநர் 10 லட்சம் வெள்ளிக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நிதி கோரியுள்ளார். அதே வேளையில் மற்ற 2 இயக்குநர்கள் 6 லட்சம் வெள்ளிக்கு மேல் நிதி கோரியுள்ளனர் என்பது SPRM விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சபா மாநிலத்தில் முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தங்களின் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் தொகையை உயர்த்திக் கொள்வதற்கு ஏதுவாக சபா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். மலேசியர்கள் வாழ்க்கை செலவு நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் தற்போதைய சூழ்நிலையில் முதலமைச்சரும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களும் தங்கள் சம்பளத்தில் 40 விழுக்காடு வரை உயர்த்திக் கொள்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது பொருத்தமற்றதாகும் என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். தங்களின் நலனை விட பொதுமக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதுதான் முக்கியம் என்று பகாத்தான் ஹரப்பான் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சபா ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது ஏற்புடைய செயல் அல்ல என்று அன்வார் தெரிவித்துள்ளார். சூலு சுல்தான் வாரிசுகள் 6,750 கோடி வெள்ளி இழப்பீடு கோரும் அளவிற்கு மலேசியாவை ஒரு இக்கட்டான நிலைக்கு இட்டுச் சென்றதாக கூறப்படும் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கிற்கு எதிராக கோலலங்காட் PKR தொகுதி பொறுப்பாளர்கள் போலீசில் புகார் செய்துள்ளனர். கோலலங்காட் PKR தொகுதி தலைவர் ஹரிதாஸ் ராமசாமி தலைமையில் கோலலங்காட் மாவட்ட பந்திங் போலீஸ் நிலையத்தில் இப்புகார் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் பொறுப்பில் இருந்த நஜிப்பின் அலட்சிய போக்கினால் வெளிநாடுகளில் பெட்ரோனாஸ் போன்ற நாட்டின் வளங்களை கைப்பற்றுவதற்கும் சர்வதேச அளவில் நாட்டின் தோற்றத்திற்கும் அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஹரிதாஸ் ராமசாமி தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். சூலு சுல்தான் வாரிசுதாரர்கள் தொடுத்த வழக்கு நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்காமல் நஜிப் அலட்சியமாக இருந்ததன் காரணமாக சூலு வாரிசுதாரர்கள் மலேசியாவிற்கு எதிராக சர்வதேச வழக்குகளை தொடுத்துள்ளனர். அரசு ஊழியர் ஒருவர் தமக்கு இடப்பட்ட பணியில் அலட்சியம் காட்டியதன் விளைவாக பொதுச்சேவை சட்டம் 132 பிரிவின் கீழ் நஜிப் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று ஹரிதாஸ் ராமசாமி கேட்டுக்கொண்டார். ஹரிதாஸ் ராமசாமியுடன் கோலலங்காட் PKR தொகுதி துணைத் தலைவர் டேவிட் சிங், உதவித் தலைவர் பன்னீர்செல்வம் குப்பன் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பலர் பந்திங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். குவாலாலம்பூர் ஜலான் துன் HS லீயில் நேற்று நிகழ்ந்த கைகலப்பில் பாராங் தாக்குதலுக்கு ஆளான அந்நிய நாட்டவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் கடும் வெட்டுக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து நேற்று பிற்பகல் 2:26 மணி அளவில் போலீசார் தகவல் பெற்றதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நூர் டெலிஹான் யாயா தெரிவித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது 30-க்கும் 40-க்கும் இடைப்பட்ட வயதுடன்
தொடர்புடைய 3 அந்நிய நாட்டவர்கள் சுயநினைவு இழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த மூவரில் ஒருவர் உயிரிழந்த வேளையில் இருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் 52 வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக நூர் டெலிகான் யாயா தெரிவித்தார். மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோக்சி மறைவுக்கு மாமன்னர் தம்பதியர் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் நீண்டகால செயலாளராக பணியாற்றியவரான டத்தோ சிய கோக்சி மறைவினால் மிகுந்த துயரத்தில் உள்ள அவரின் குடும்பத்தினருக்கு மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் பேரரசியார் துங்கு ஹஜா அசீசான் அமீனா மைமூனா இஸ்கண்டாரியாவும் தங்களின் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். மலேசிய விளையாட்டுத்துறை அனைத்துலக அளவிற்கு போட்டியிடத்தக்க வகையில் அதன் தரத்தை உயர்த்துவதில் மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் டத்தோ சிய கோக்சி ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியதாகும் என்று மாமன்னர் வர்ணித்தார். டத்தோ சிய கோக்சி கடந்த சனிக்கிழமை தமது 83 வயதில் காலமானார். ஜகூர் பாலோ அருகில் நேற்று மாலை 5 அளவில் நிகழ்ந்த விபத்தொன்றில் மாது ஒருவர் உயிரிழந்தார். லோரியும் வேனும் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 37 வயதுடைய மாது சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் வேன் ஓட்டுநரான 37 வயதுடைய நபர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். 41 வயது லோரி ஓட்டுநர் யோங் பெங்கிலிருந்து பாலோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த லோரி எதிர்திசை தடத்திற்குள் நுழைந்து வேனை மோதியதாக பத்து பகாட் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் டோலா தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.